ஆண்டாவது சுதந்திர தினம். டிஜிட்டல் இந்தியாவும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியும். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியின் போதுதான் தொலைத்தொடர்பு துறை மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்தது. அஞ்சல், டெலிகிராப் என தகவல் பரிமாற்றத்திற்கு தேவையான துறைகளில் ஆங்கிலேயர்கள் கவனம் செலுத்தினர். அதில் பல்வேறு மாற்றங்களையும் அவர்கள் கொண்டு வந்தனர். அப்படி வளர்ந்த இந்திய தொலைத்தொடர்பு துறை கடந்த 75 ஆண்டுகளில் சர்வதேச அளவில் இரண்டாவது பெரிய தொலைத்தொடர்பு துறையாக மாறியிருக்கிறது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய தொலை தகவல் தொடர்பு துறை ஆக்கப்பூர்வமான மற்றும் முன்னோக்கிய பார்வை கொண்டதாகவே இருந்து வந்துள்ளது. அதன் பொருட்டு இந்திய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி பல பிரிவுகளாக பரிமாணம் அடைந்தது. இன்றைய காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை சேவை துறையாகவே பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அடித்தட்டு மக்களையும் தகவல் தொலைத்தொடர்புகள் சேர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு உலக அரங்கில் இந்தியா செயல்படுகிறது. அதன் விளைவாய் நம் நாட்டில் சிறு கிராமங்களுக்கு கூட இன்று இணையதள வசதியும் மொபைல் போன் வசதியும் சென்றடைந்திருக்கிறது என்பதை கண்முன் பார்த்து வருகிறோம். இந்தியாவில் 1851 ஆண்டு கொல்கத்தாவுக்கும் டைமண்ட் துறைமுகத்துக்கும் இடையே முதல் முதலில் மின்னணு டெலிகிராப் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. 1853 ஆண்டு சென்னை, கொல்கத்தா மற்றும் மும்பையில் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் திறக்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக பல தகவல் தொலைத்தொடர்பு துறை மாற்றங்கள் நடந்தன. அதில் குறிப்பிட்டு சொல்லும்படி சுதந்திர இந்தியாவில் முதல் மொபைல் டெலிபோன் சேவை 1995 ஆண்டு டெல்லியில் தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் டெலிபோன் சேவை என்பது ராட்சச வளர்ச்சி அடைந்தது என்றே கூறலாம். இந்திய தொலைத்தொடர்பு துறை லட்சக்கணக்கான கிராமங்களை சென்றடைந்திருக்கிறது. 2011 ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கீட்டின்படி இந்தியாவில் 500,000 அதிகமான கிராமங்களில் தொலைத்தொடர்பு வசதி சென்றடைந்ததாக கூறப்பட்டது. அவ்வாறு இருப்பின் தற்போது இந்த எண்ணிக்கை 10 மடங்காக அதிகரித்திருக்கும். சர்வதேச அளவில் இன்டர்நெட் வசதியை பயன்படுத்துவதில் இந்தியா 2 இடத்தில் உள்ளது. கடந்த 15 வருடங்களாக மிக அதிகமாக அந்நிய நேரடி முதலீடு வரும் துறையாக இந்திய தொலைத்தொடர்பு துறை உள்ளது. இந்தியாவில் வளர்ச்சியடைந்த துறையாக உள்ள இந்த தகவல் தொழில்நுட்ப துறையின் மூலம் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் உருவாகியுள்ளன. உலகிலேயே தொலைபேசி கட்டணம் இந்தியாவில் தான் குறைவானது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 70 கோடிக்கும் அதிகமானவர்கள் தற்போது ஸ்மார்ட் போன் பயன்படுத்துகிறார்கள். உலக அளவில் அதிகமானோர் கைபேசிகள் பயன்படுத்தும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 2 இடத்தில் உள்ளது. முதலிடத்தில் நமது அண்டை நாடான சீனா உள்ளது. உலக அளவில் ஏற்பட்ட தகவல் தொழில்நுட்ப புரட்சியை இந்தியா சரியாக புரிந்து கொண்டுள்ளது. அதன் விளைவாய் நாம் 2G, 3G, 4G, 5G என்று அடுத்தடுத்த தொழில்நுட்பத்தை சென்றடைந்திருக்கிறோம். இந்திய தொழில்நுட்ப துறையின் பெரும் வெற்றியாக டிஜிட்டல் இந்தியாவை கூறலாம். டிஜிட்டல் மூலம் பணம் செலுத்தும் முறையில் உலகளவில் தயக்கங்கள் இருந்த நிலையில் இந்தியா அதனை உடைத்து வெற்றியடைந்திருக்கிறது. இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப துறையின் வரலாறு காணாத வளர்ச்சி, கடந்த காலங்களில் அதன் மூலம் கிடைத்த பயன்களையும் வருங்காலத்தில் கிடைக்க உள்ள எல்லையில்லா வாய்ப்புகளையும் நமக்கு தெரிய வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் இப்பாதையில் பயணிக்கும் போது நாம் எதிர்கொண்டு வெல்ல வேண்டிய சவால்கள் சாதாரணமானவை அல்ல என்பதை உணர்ந்து வெற்றி பாதையில் நடை போடுவோம்.